குடும்ப உறவுகளை மீறி தகாத உறவு வைத்து கொண்ட கணவனும் மனைவியும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை இந்த வரிகளை உண்மைப்படுத்தும் விதமாக தினமும் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது நாம் பார்க்க போகும் சம்பவமும் அப்படித்தான் செவிலியர் ஒருவர் நூற்றி ஐம்பது ஆண்களுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த செவிலியர் கொலை செய்யப்பட்டும் இருக்கிறார் என்ன நடந்தது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாப்பம்மாள்புரம் பகுதியில் வசித்து வருபவர் சுரேஷ் திண்டுக்கல்லில் கேட்ரிங் வேலை பார்த்து வரும் இவருக்கும் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்த செல்வி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று இவர்களுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில் சுரேஷ் திண்டுக்கல்லில் தனியாக வீடெடுத்தும் செல்வி ஆண்டிப்பட்டியில் தனியாக வீடு எடுத்தும் தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக செவிலியராக பணியாற்றி வந்த செல்வி இறுதியாக சீனியர் செவிலியராக பணியாற்றி வந்தார் ஆண்டிப்பட்டியில் தனியாக வசித்து வந்த செல்வி கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆணுரைகளை போலீசார் கைப்பற்றினர் அது மட்டுமின்றி இறப்பதற்கு முன்பும் கூட அவர் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து செல்வியின் செல்போனை போலீசார் அதில் ஏதேனும் துப்பு கிடைக்குமா என சோதனை செய்ததில் மேற்பட்ட ஆண்களுடன் உறவில் ஈடுபட்டு வந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதில் பல செல்வாக்கு மிக்கவர்களும் அரசியல்வாதிகளும் அடங்குவர் இந்த லிஸ்டில் மிகவும் சந்தேகத்திற்கிடமானவர் ராமச்சந்திர பிரபு என்பவர் கூடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த ராமச்சந்திர பிரபு கம்பம் அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்துள்ளார் அவரை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக பேசி விசாரணையில் இருந்து நைசாக நழுவியுள்ளார் ராமச்சந்திர பிரபு விசாரணை நடந்த மறுநாளில் ராமச்சந்திர பிரபு ஊத்துக்காடு வனப்பகுதியில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் இந்த தகவலை அறிந்த காவல்துறையினருக்கு அவர் மீதான சந்தேகம் அதிகரித்தது பிறகு அவரது மரணம் குறித்து விசாரணையை துவக்கிய அதிகாரிகளுக்கு பல உண்மைகள் தெரிய வந்தன கொலை செய்யப்பட்ட செல்வியும் தற்கொலை செய்து கொண்ட ராமச்சந்திர பிரபுவும் பத்து வருடத்திற்கு முன்பு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் ஒன்றாக வேலை பார்த்து வந்துள்ளனர் அப்போது இவர்களுக்குள் தகாத உறவு ஏற்பட்டு இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர் இதற்கிடையில் இருவருக்கும் டிரான்ஸ்பர் ஆகி பிரிந்து சென்ற கூட தங்களது தொடர்பை மட்டும் கண்டினியூ செய்து வந்துள்ளனர் இருவருக்கும் இடையே அடிக்கடி பணம் கொடுக்கல் வாங்கலும் இருந்து வந்த நிலையில் ராமச்சந்திர பிரபு கடைசியாக செல்விக்கு கொடுத்த கடனை நீண்ட நாட்களாக திருப்பித் தருமாறு கேட்டு வந்துள்ளார் ஆனால் செல்வி அவரை இழுத்தடித்ததாக தெரிகிறது சம்பவத்தன்று செல்வியின் வீட்டிற்கு சென்ற ராமச்சந்திர பிரபுவுக்கும் செல்விக்கும் இடையே வாக்குவாதமுற்ற ஆத்தரத்தில் ராமச்சந்திர பிரபு செல்வியை பலமாக தாக்க சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் செல்வி வழியானார் பிறகு செல்வியின் கழுத்தில் கிடந்த மூன்று சவரன் தங்க நகையை எடுத்துக்கொண்டு ராமச்சந்திர பிரபு அங்கிருந்து சென்று நகையை ஒரு நகையை ஒரு நகைக்கடையில் அடகு வைத்து பணம் வாங்கியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவத்தன்று செல்வி வீட்டிற்கு ராமச்சந்திர பிரபு சென்றது அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியிருந்தது அது மட்டுமின்றி செல்வியின் வீட்டிலும் அவரது கைரேகைகள் மற்றும் கால் தடங்களும் கிடைத்திருக்கின்றன இதனையடுத்து ராமச்சந்திர பிரபுதான் செல்வியை கொலை செய்தார் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் போலீசாருக்கு கிடைத்தது அது மட்டுமல்லாது செல்வியும் ராமச்சந்திர பிரபுவும் தொடர்பில் இருந்தாலும் கூட செல்விக்கு பல ஆண்களுடனும் ராமச்சந்திர பிரபுவுக்கு பல பெண்களுடனும் தொடர்பு இருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பழமொழிக்கு ஏற்ப கணவர் நல்ல வேலை குழந்தைகள் என இல்லாமல் அதிலிருந்து வெளியே வந்து இப்படி வாழ்க்கையை மட்டுமின்றி உயிரையும் கொடுத்த செல்வியிடமிருந்து பல பெண்கள் பாடம் கற்க வேண்டியது அவசியம்